ஜூன் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூவரு கடவுள் பெருவிழா முதல் வாசகம் இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகார முப்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் நான்கிலிருந்து ஆறு முடிய மற்றும் முடிய அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார் தம் கையில் இரு கற்பலகைகளையும் கொண்டு போனார் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார் அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ள தயங்குபவர் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்கு உரியவர் என அறிவித்தார் உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி என் தலைவரே நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே நீர் எங்களோடு வந்தருளும் எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு பதிலுரை பாடல் பல்லவி என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர் என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர் எங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் வாழ்த்த பெருவீராக மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது பல்லவி என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர் உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக கெருபுகள் மேல் வீச்சிருந்து படுகுழியை நோக்குபவரே நீர் வாழ்த்த பெறுவீராக பல்லவி என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர் உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக உயர்வானத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக பல்லவி என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி தகுதி உள்ளவர் இரண்டாம் வாசகம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருதூதர் பவுல் ியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் பதினொன்றிலிருந்து பதிமூன்று முடிய சகோதரர் சகோதரிகளே இறுதியாக நான் உங்களுக்குச் சொல்லுவது இருங்கள் உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள் என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள் மன ஒற்றுமை கொண்டிருங்கள் அமைதியுடன் வாழுங்கள் அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார் தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் உலகை மீட்கவே கடவுள் தம் மகனை உலகிற்கு அனுப்பினார் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினாறிலிருந்து பதினெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கதமிவிடம் கூறியது ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ఇది క్రీస్తువి నర్చేయది క్రీస్తువే మకు పగల్